நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோஸ் ஒருத்தங்க இப்போ நம்ம ரீசெண்டாக எடிட் பண்ண ஜவான் மூவிஸ் ஆகும் ரிலீக்ஸ் வீடியோ மாதிரி ஜெயிலர் மூவிக்கும் எடிட் பண்ணி போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டாக நீங்கள் கேப்கட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கேப்கட் நியூ வெர்ஷன் கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்க பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் ஆர் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் கீழே ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்க பாருங்கள், இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ எவ்வளோத்துக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் இமேஜ் டியூரேஷனையும் கூட்டி வச்சுக்கோங்க. வீடியோ டியூரேஷன் செட் பண்ணோம்னா ஃப்ரெண்டில் வந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீக்ஸ் வீடியோ ஆட் பண்ண போகிறோம். இப்போ கீழே ஓவர்லே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்க பாருங்கள், இதில் போய்ட்டு ஆட் ஓவர்லே இருக்க பாருங்கள், இதுக்குள்ள போய்க்கோங்க. இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஜெயிலர் சாங் ரிலீக்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கோங்க. இதில் போய்ட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த ரிலீக்ஸ் வீடியோவை எந்த இடத்துல செட் பண்ணணுமோ அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வீடியோ செட் பண்ண பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டாக கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டி வச்சுக்கோங்க. அப்புறமா சேச்சுரேஷன் இருக்குது பாருங்கள், அதையும் ஃபுல்லாக கூட்டி வச்சுக்கோங்க. அப்புறமா சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சு டிக் கொடுத்துருங்க. இப்போ இந்த ரிலீக்ஸ் வீடியோ பார்த்திங்கன்னா நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். இப்போ இந்த ரிலீக்ஸ் வீடியோவுக்கு எக்ஸ்ட்ரா இமேஜ் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸ்பிளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்தோன்னா அது வந்து தனியாக ஸ்பிளிட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெண்டில் வந்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக ஆட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் லேயர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும். இப்போ அந்த டூப்ளிகேட் லேயரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துக்கோங்க. அதில் போய்ட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். இப்போ டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு அதிலேயே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஓவர்லே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துருங்க. ஓவர்லே கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் கீழே வந்துடும். இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரெண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்டில் செட் பண்ணோன்னா இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த ரிலீக்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோக்கு மேலே இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோ எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. வீடியோ எஃபெக்ட்ஸில் போனோன்னா சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நைட் கிளப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் போய்ட்டு கேமரா ஷேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டாக, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 25 இல்லை 20 கிட்டே வச்சுக்கோங்க கரெக்டாக. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அது ஒரு 30-35 கிட்டே வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த எஃபெக்டை வந்து ஃபுல்லாக வீடியோ எண்டு வரை ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம பிளாக் ஃப்ளாஷ் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணணும். நியூ ப்ராஜெக்டில் போய்ட்டு திரும்பி புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம சேவ் பண்ண வீடியோவை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு கீழே எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதே மாதிரி திரும்பி வீடியோ எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. வீடியோ எஃபெக்ட்ஸில் போய்ட்டோன்னா அதே மாதிரி சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நைட் கிளப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் செகண்டாக பிளாக் ஃப்ளாஷ் 2 அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கு பாருங்கள், அந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதில் போய்ட்டு இதில் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 100 வச்சுக்கோங்க. இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 20 வச்சுக்கோங்க. சைஸு பார்த்தீங்கன்னா 10 கிட்ட செட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். அப்புறம் செட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ அந்த எஃபெக்டை வந்து வீடியோ எண்டு வரை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கோங்க. ப்ரிவியூ பார்த்தோன்னா மேலே ஒரு ஆரோ மார்க் சிம்பிள் இருக்கு பாருங்கள், அது பக்கத்தில் 1080p இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணிட்டு மேலே அது ஆரோ மார்க் இருக்கு பாருங்கள், அந்த ஆரோ மார்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆனால் கேரண்டே சேவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.